யாழ் நகர அபிவிருத்தி தொடர்பான முக்கிய கலந்துரையாடலொன்று வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபையினூடாக 55 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் யாழ் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்த கலந்துரையாடல்கள் இதற்கு முன்னரும் இடம்பெற்றிருந்த நிலையில் இன்றைய கலந்துரையாடல் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஆளுநர் அலுவலகத்திலான இன்றைய கலந்துரையாடலை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் முற்றாக புறக்கணித்தார். வடமாகாண சபையின் தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்றனர். தமிழரசுக் கட்சி அங்கத்தவர்கள் தவிர்ந்த ஏனைய மாகாண சபை உறுப்பினர்களும் இக்கலந்துரையாடலை புறக்கணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இ சரவணபவன், மாவை சேனாதிராஜா, த சித்தார்த்தன், எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழரசுக் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 7 மாகாண சபை உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றிருந்தனர். மாகாண ஆளுநர் ஒரு கலந்துரையாடல் ஒன்றைக்கு அழைத்திருந்தார். இந்த கலந்துரையாடலிலே யாழ்ப்பாண நகர அபிவிருத்தி சம்பந்தமாக உலக வங்கி ஒரு முக்கியமான நகரங்களை அபிவிருத்தி செய்கிற திட்டம் ஒன்றிலே யாழ்ப்பாண நகரத்தையும் தெரிவு செய்து ஒரு துரித கதியிலே அபிவிருத்தி செய்கிற நடைமுறை ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த விடயம் சம்பந்தமாக ஏற்கனவே பல்வேறு மட்டங்களில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பாராளுமன்றத்திலே நகர திட்டமிடல் அமைச்சு, அதே போல் மாகாண சபை, அதற்கு முன்னதாகவே மாகாண சபையோடு ஒரு கலந்துரையாடல், ஒவ்வொரு தளங்களிலே மக்களோடும் மக்கள் பிரதிநிதிகளோடும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன. இவற்றை முன்னெடுத்து செல்வதற்கு மே மாதம் 31ஆம் தேதி உலக வங்கியினுடைய தலைவர்கள் நியூயார்க்கிலே சந்தித்து இந்த திட்டத்தைக்கான அனுமதியை கொடுக்க இருக்கிறார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே பாராளுமன்ற, மாகாண சபை, உள்ளூராட்சி நிலைகளிலே இருக்கிற மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களோடு ஒரு பொதுவான கலந்துரையாடலை இன்றைக்கு ஆளுநர் நடத்தியிருந்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அதில் கலந்து கொண்டோம். யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த மாகாண சபை உறுப்பினர்களிலே 8 பேர் கலந்து கொண்டார்கள். மிகவும் ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலாக இருந்தது. விசேடமாக இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்ற காலகட்டத்திலே நகரத்திலே வெவ்வேறு இடங்களிலே வித்தியாசமான அபிவிருத்தி திட்டங்கள் செயற்படுத்தப்படுவது இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடும் என்கின்ற ஒரு கருத்து இருந்து வருகிறது. ஏனென்றால் இப்போதைக்கு யாழ்ப்பாணத்திலே எந்த பிரதேசத்திலே எப்படியான அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று ஒரு சட்டத்திட்டம் கிடையாது. ஆகையினாலே வீடுகள், மக்கள் வசிக்கிற பிரதேசமும், சுற்றுலா பயணத்துக்கான பிரதேசமும், அல்லது வர்த்தக இடங்களும் எல்லாம் ஒன்று கொன்று மாறி காணப்படுகிறது. ஆகையினாலே குறித்த பிரதேசங்களாக, ஜோனிங் என்று சொல்லுவது, பிரதேசங்களாக அவற்றை பிரத்யேகப்படுத்தி அப்படியான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டால்தான் இந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துகிற போது அது பிரயோஜனமான ஒரு திட்டமாக இருக்கும். ஆகையினாலே அப்படியாக ஒவ்வொரு பிரதேசத்தையும் அடையாளம் கண்டு இது நிர்வாகத்துறைக்குரியது, இது வர்த்தகத்துக்குரியது, இது மக்கள் வாழுகிற பிரதேசம், இது போக்குவரத்துக்கான ஒரு பிரதேசம், ரயில்வே நிலையம், பேருந்து நிலையம் என்று அப்படியாக வித்தியாசமான இடங்களை அடையாளம் கண்டு அதற்கான ஒரு ஆலோசனையை கொடுப்பதற்காக இன்றைய கூட்டத்திலே ஒவ்வொரு மட்டங்களில் இருந்து மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்து சில உத்தியோகத்தர்களையும் தெரிவு செய்து ஒரு சிறு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு துரிதமாக கூடி இந்த ஜோனிங் எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லுகிற இந்த ஒவ்வொரு பிரதேசங்களை எப்படியாக வகுப்பது என்பதை குறித்து நிபுணத்துவம் உள்ளவர்களையும் சேர்த்து கொண்டு அப்படியான ஒரு ஆலோசனையை விரைவாக கொடுக்கலாம் என்கின்ற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு எடுத்திருக்கிறோம்.